அரிசி, கோதுமை, சோளத்திற்கு அடுத்தபடியாக உலக அளவில் அதிகமாக பயிரிடப்படுவது உருளைக்கிழங்காகும். இன்றைய பெருநாட்டு பகுதியே உருளையின் தாயகம் எனலாம். உருளைக்கிழங்கின் விளைச்சலில் சீனா முதலிடத்திலும் நம் நாடு இரண்டாம் இடத்திலும் உள்ளன. மேலும் உருளைக்கிழங்கை உணவில் உட்கொண்டால் வாதநோய், தசை வீக்கம், வயிற்றுப்புண் மற்றும் குடல் கோளாறு போன்ற எண்ணற்ற நோய் தீர்க்கவும் பயன்படுகின்றது. ஆதலால் சந்தையில் எப்பொழுதும் தனி சிறப்புடன் விளங்குகிறது உருளைக்கிழங்கு. இவற்றை பயிரிடுவதும் பராமரிப்பதும் மிக எளிதே. மண் மற்றும் தட்ப வெப்பநிலை சீரான இடங்களில் உருளையை பயிர் செய்ய ஏற்ற இடமாகும். களிமண் பூமியை தவிர்க்க வேண்டும். மண்ணின் கார அமிலத்தன்மை 4.8 முதல் 5.4 வரை இருக்க வேண்டும். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளுக்கு உருளை பயிரிட ஏற்ற மாதம் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதமாகும். இலையுதிர் காலத்தில் ஆகஸ்ட் செப்டம்பர், சமவெளி பகுதிகளுக்கு அக்டோபர் நவம்பர் மாதமாகும். நிலத்தை நன்கு உழவு செய்த பின்பு 45 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு சிறு பள்ளம் தோன்றிய பிறகு 40 கிராம் முதல் 50 கிராம் எடையுடைய நோயற்ற உருளை விதைகளை நடவு செய்ய வேண்டும். நடவு செய்த 10 நாட்களுக்கு பிறகு நீர்ப்பாசனம் செய்யவும், பின்னர் வாரத்திற்கு ஒரு முறை நீர் பாய்ச்சினாலே போதுமானதாகும். பயிரிட்ட 45 நாட்களுக்குள் முதல் களையெடுப்பு செய்ய வேண்டும். இரண்டாவது களையெடுப்பு மற்றும் மண் அணைத்தல் 60வது நாளில் தொடங்கவும். பின்னர் நடவு செய்த 120 நாட்களுக்குள் அறுவடை தொடங்கிவிடலாம். கிழங்குகள் நன்கு முற்றி தடித்திருக்கும் போது தோண்டி எடுத்தால் சேதம் குறையும். கிழங்குகளை ராசி, பெரிய பொடி, வந்தப்பொடி மற்றும் தள்ளு என்னும் 4 விதங்களாக தரம் பிரித்து விற்பனைக்கு அனுப்ப வேண்டும். நான் உருளைக்கிழங்கு விவசாயி. ஒரு 10 வருஷமாக நான் உருளைக்கிழங்கு போட்டுட்ருக்கேன். அதை வந்து நாங்கள் விதையங்கிருந்து மேட்டுப்பாளையிலேருந்து விதை வாங்கிட்டு வருவோம். இந்த இல்லைன்னு இந்த நம்ம போட்ட கிழங்குலேருந்தே நாங்கள் ரிட்டர்ன் எடுத்து அதில் ஒரு 45 கிராம் அந்த வெயிட்டில் அந்த அளவில் வந்து அதை நாங்கள் அங்கேயே ஒரு பாறை எடுத்து ஒரு 1 அடி அளவில் பாறை எடுத்து அந்த ஒரு 1.5 அடி கேப்பில் வந்து நாங்கள் நடவு பண்ணுறோம். ஒரு மூட்டைக்கு வந்து ஒரு 45 கிலோ வந்து 700 ரூபா, 800 ரூபா, 900 ரூபா அந்த மாதிரி விற்றா நமக்கு நல்ல லாபம் வரும் சார்.